நம்ம லோக்கல் கிச்சன்ல இனிப்பான ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போறோம். அந்த டிஷ் வந்து ஒரு மெக்சிகன் ரெசிபி, அதுக்கு பேர் 3 மில்க் கேக். இந்த ஸ்வீட்டை நமக்காக பண்ணி காமிக்க போகிறது மிஸ்ஸஸ் தேவி துரைராஜ். இவங்க சிக்காகோவில் வசிக்கிறாங்க, நம்மளுடைய ஷோவை ரெகுலராக பார்ப்பாங்க, நல்லா சமையல் பண்ணுறவங்க. சமீபத்தில் சென்னைக்கு வந்திருந்தப்போ இவங்கள வச்சு இந்த ஸ்வீட் டிஷ்ஷை நம்ம ஷூட் பண்ணோம். எக்ஸலண்ட்டான இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கட்டாயமாக ஒரு ஹிட் ஆகும். காரணம், இந்த ஸ்வீட் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் முழு ஸ்வீட்டையுமே நானே காலி பண்ணேன். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக அவங்க பண்ணியிருந்தாங்க. ஓவர் டு மிஸ்ஸஸ் தேவி துரைராஜ். த்ரீ மில்க் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், பேக்கிங் பவுடர் 1 தேக்கரண்டி, பேக்கிங் சோடா 2 சிட்டிகை, முட்டை 3, எண்ணெய் 2 தேக்கரண்டி, வெனிலா எசன்ஸ் 3 துளிகள், கண்டன்ஸ் மில்க் 1 கப், சுண்டிய பால் 1 கப், மில்க் கிரீம் 2 மேஜை கரண்டி, கெட்டியான கிரீம் 3 மேஜை கரண்டி, செர்ரி பழம் 50 கிராம், சாக்லேட் 50 கிராம், சர்க்கரை 1 கப், உப்பு தேவையான அளவு. யூஎஸ், இப்போ நம்ம அந்த 3 மில்க் கேக்குக்கு என்னென்ன மில்க் யூஸ் பண்ண போகிறோன்னா எல்லாமே பசும்பால் தான். பட் வந்து ஃபஸ்ட் மில்க்ன்றது வந்து இதுதான் பாருங்கள், கண்டென்ஸ்டு மில்க். இந்த கண்டென்ஸ்ட் மில்க்ன்றது வந்து மில்க், இப்போ 1 லிட்டர் பாலை வந்து 1/4 லிட்டராக நீங்கள் காய்ச்சினீங்கன்னு வைங்க, சுகரெல்லாம் போட்டு, அதுதான் வந்து கண்டென்ஸ்ட் மில்க். ஓகே, சிம்பிளாக சொல்லணும்னா செகண்ட் மில்க். ரெண்டாவது பால் என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா எவாப்ரேட்டட் மில்க், அதாவது ஆவியாக்கப்பட்ட மில்க். அதாவது 1 லிட்டர் பாலை வந்து 500 மில்லியாக வந்து அரைச்சின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுட வச்சு சுண்டைக்காய வச்சிங்கன்னா, அப்படியான பால் தான் வந்து எவாப்ரேட்டட் மில்க். மூணாவது நம்ம யூஸ் பண்ண போகிற பால் என்ன அப்படின்னா க்ரீம். க்ரீம்ன்றது உங்களுக்கு தெரியும், பால் ஆடை இருக்குல்ல, நம்ம பாலெல்லாம் காய வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆற வச்சிங்கன்னா மேலே அப்பில் அந்த ஆடை இருக்குல்ல, அந்த ஆடை தான் வந்து அந்த க்ரீம்னு சொல்கிறது. கேக் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா, 1 கப் மைதா இல்லாட்டி பேக்கிங் ஃப்ளவருக்கு நம்ம வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோடா யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் சால்ட், சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தனியாக எடுத்து வச்சுப்போம். சுகர் போட்டுக்கிறோம், போதுண்டா? சரியா, இப்போ வந்து நம்ம போடுறோம் முட்டை எடுத்து கொடுப்போம். ஹெல்த் கான்ஷியஸ்னால நான் வெறும் இதில் வெறும் ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ 3rd எக்கில் மட்டும்தான் ஒயிட் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், ஸோ 2 யோக்கு 3 ஒயிட். ஆமாம், ஓகே. ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சுகர் அண்ட் எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணோம். இஷா என்ன பண்ணுறாங்க ஆண்டி? கலக்கிறாங்களா? நீ குக் பண்ணுவியா? என்ன பண்ணுவேங்க அப்பா? அப்புறம் ஓகே, பாரு பாரு, அடுத்த ஆண்டி என்ன பண்ணுறாங்க பாரு. இப்போ நம்ம வந்து இந்த பேக்கிங் ஃப்ளவர், இதில் எல்லாமே இருக்குது, அதாவது பேக்கிங் சோடா இருக்குது, பேக்கிங் பவுடர் இருக்குது. இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஃப்ளவர், அதை நம்ம ஆட் பண்ணுறோம். சரி, நீ ஆட் பண்ணுடா. அதை வந்து கலக்கிறோம். சரி, இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணும். எசன்ஸ் எடுத்து கொடுங்க பாருங்க, எனக்கு எவ்வளோ நல்ல அசிஸ்டன்ட் பாருங்க. ஓகே, இதை மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தட்ஸ் இட். இப்போ கேக்கு உள்ள வச்சிருந்து. ஆமாம், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சீக்கிரம் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் தடவுவாங்க, சொல்ப நெய் தடவுவாங்க, நம்ம ஆயில் தான் தடவ போகிறோம். த்ரீ மில்க் அகைன் நான் சொன்ன மாதிரி கண்டென்ஸ் மில்க் எடுத்தாடா. கண்டென்ஸ் மில்க் அதான்.
சோ ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் ஆன் யூ ஊத்துறோம் கொஞ்சம் மாத்திரை இல்ல எல்லாமே ஊத்து ம் ஊத்தியாச்சா சோ அடுத்து வந்து எவாப்ரேட்டட் மில்க் ஆ ஊத்து ஊத்து பாப்போம் ஆ குட் ஜாப் அடுத்தது எடுமா அடுத்தது க்ரீம் எடுத்துக்கோ போடுங்க சரி போதும் போது 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 ஆ போட இதில் வந்து கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் ட்ராப்ஸ் அவ்வளோதான் ஓகே இப்போ இதுக்கப்புறமேலே கேக்கு எல்லாம் இது மேலே ஊற்றிடுறதா இது ஆமாம் ஸோ இந்த மிக்சர் வந்து இப்போ செஞ்சாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போது நம்ம அந்த கேக் எடுப்போம் ஸோ இந்த கேக் வந்து ஒரு கஸ்டர்ட் டைப்னால இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம் ஸோ முதல் பார்க்கப்ப இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் உள்ளே போய் சோக்காயிடும் நல்லா ஸோ நம்ம வந்து இப்போ இதை ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஐசிங் பண்ண போகிறோம் ஸோ ஐசிங் பண்ண அகெயின் ஒரு நமக்கு வந்து 2 tablespoons ஹெவி க்ரீம் இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஹெவி க்ரீம் வாங்கிட்டு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கணும் ஓகே சுகர் ஆட் பண்ணி நல்லா ஐசிங் பண்ண ஆரம்பிப்போம் நல்லா அப்படியே இப்போ க்ரீம் மேலே போட்டாச்சு அடுத்தது இன்னும் கூட க்ரீம் போடலாம் சரியா உனக்கு என்ன என்ன மாதிரி டிசைன் வேணும் பட்டர்ஃப்ளை ஓகே பட்டர்ஃப்ளை ஆ தட் இஸ் சோ கிரேட் நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணுவோம் கேக் ரெடி ஆயிடுச்சு நானும் ரெடி ஆயிட்டேன் சாப்பிடு நான் அப்போ இருந்தே ரெடியாக தான் இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து ஸோ இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் ஈஷா குட்டி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஹவுஸ் ஃபைவ்ஸ் நீங்கள் கூட உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வச்சு இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வர லோக்கல் கிச்சனில் இதே மாதிரி ஒரு எக்ஸாட்டிக் ரெசிபியோட எக்ஸலண்டான ஒரு கெஸ்டோட மீண்டும் சந்திப்போம் அதுவரை சுட்டீஸ் கிச்சன்